கண்ட நாயனார் என்று சொல்லக்கூடிய அடியாருடைய வரலாற்றை நாம் தொடர்ந்து சிந்திக்க இருக்கிறோம். இந்த விரண்மிண்ட நாயனார் மலைநாடு என்று சொல்லக்கூடிய கேரளாவிலே பிறந்தவர். கேரளாவில் இருந்த ஒரு அடியாரில் ரெண்டு பேரில் ஒருத்தர், இவர் ஒருத்தர், இன்னொன்று சேரமா நாயனார் என்று சுந்தரருடைய நண்பராக சொல்லக்கூடியவர். இவர் கேரளாவிலேருந்து ஒவ்வொரு ஊராக தரிசனம் செய்து திருவாரூருக்கு வரார். இவர் ஒரு வழக்கத்தை வைத்திருக்கார், எடுத்த உடனே கோயிலுக்கு உள்ளே போய் கருவறையில் சிவபெருமானை வணங்க மாட்டார். முதல்ல சிவன் அடியார்களை வணங்குவார், அதற்கு பிறகு சிவபெருமானை வணங்குவார். இப்போ நம்மெல்லாம் பார்த்தோன்னா என்ன பண்ணுவோம்னா, முதல்ல போய் சிவபெருமானை பார்ப்போம், அதுக்கப்புறம் மற்றவங்களை பார்ப்போம். இவர் என்ன பண்ணார், அந்த வழக்கத்தை மாற்றினாராம். முதல்ல சிவனடியார்களை வணங்குவது, அதற்கு பிறகு சிவபெருமானை வணங்குவது அப்படின்னு ஒரு முறையை வைத்து கொண்டு திருவாரூரில் தங்கியிருக்கிறார். அப்போ சுந்தரமூர்த்தி நாயனார் திருமணம் ஆகி அப்போதான் முதல் முறையாக திருவாரூர் கோயிலுக்கு வரார். அதுக்கு முன்னாலே வந்திருக்காரு, இப்போ திருமணம் ஆன பிறகு வரார். வரும்போது அங்கே தேவாசிரிய மண்டபம் என்ற ஒரு மண்டபத்தில் அங்கே அடியார்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கிறார்கள். அதில் விரண்மிண்ட நாயனாரும் நிற்கிறாரு. சுந்தரர் அந்த அடியார் திருக்கூட்டத்தை பார்க்கிறார். பார்த்த உடனே இந்த அடியார் கூட்டத்தில் நானும் கலப்பது எந்த நாளோ, கலந்து நின் அடியாரோடு அன்று வாழா கழுத்திருந்தேன், புலந்து போனது காலங்கள் என்று திருவாசகத்தில் குறிப்பிடுவார். அடியார் கூட்டத்தில் இருப்பதே சிறப்பு. இதை நினைத்து கொண்டுதான் உள்ள கருவறைக்கு போகிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள், சுந்தரர் என்று சொல்லக்கூடிய அடியார். உள்ளே போன உடனே இவரை கேட்குறார், இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய விரண்மிண்ட நாயனார் கேட்குறாரு, என்னப்பா யாரோ ஒரு சிவனடியார் போறாரு, இவருக்கு எப்படி வணங்குதுன்றதே தெரியலையே, முதல்ல சிவனடியாரை வணங்கிய பிறகுதானே சிவபெருமானை வணங்க வேண்டும், இவருக்கு அந்த வழக்கமே தெரியலையே, இவர் யாருன்னு கேட்குறார். ஏன்னா அவருக்கு சுந்தரரை தெரியாது. சுந்தரருக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே சிவபெருமான் தான் திருவாரூர்ல. அப்ப அந்த அடியார் கூட்டம் சொல்றாரு, இவரு தான் தம்பிரான் தோழர், சிவபெருமானே இவரை நண்பராக ஏற்றுக்கொண்டாராம், அதனால இவர் சாதாரண ஆள் இல்லைங்க, சிவபெருமானுக்கு நண்பர். அதனால ரொம்ப உரிமையோடு உள்ளே போயிட்டார். யாரா இருந்தா என்னையா, சிவனடியாரை வணங்கவில்லை என்றால் அவர்கள் சைவத்திலே இருப்பதற்கு தகுதியற்றவர்கள், ஆகையினால இவரையெல்லாம் நாங்கள்லாம் விரும்பலை அப்படின்ட்டார். உள்ளே போய் சுந்தரர் வந்து சிவபெருமானை போய் பார்க்கிறார் கருவறையில். கருவறையில் போய் பார்க்கும்போது கண்களை மூடக்கூடாது, நன்றாக கண்களை திறந்து வணங்க வேண்டும், நன்றாக கண்களினாலே பார்க்க வேண்டும், கண்கள் இரண்டும் அவன் கழல் கண்டு கழிப்பன ஆகாதே என்று திருவாசகத்தில் குறிப்பிடுவார். நல்ல சிவபெருமான வழிபாடு செய்கிறார். திருவாரூர் சாயலட்ச பூஜை ரொம்ப சிறந்தது. மற்ற எல்லா கோயிலையும் சாயலட்ச பூஜை உண்டு சாயங்காலம் 6 மணிக்கு. திருவாரூரில் பார்க்கணும், 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா அது போல ஒரு அனுபவத்தை நீங்கள் வேற எங்கும் பார்க்க முடியாது. பள்ளியேற பூஜை எங்கே பார்க்கணும், சிதம்பரத்தில் பார்க்கணும். சாயலட்ச பூஜை எங்கே பார்க்கணும், திருவாரூரில் பார்க்கணும். பூங்கழகள் அவையல்லாது எவையாதும் புகழேனே என்று திருவாசகத்தில் குறிப்பிடுவார். அப்படி கருவறைகளை சென்று சிவபெருமானை வழிபாடு செய்கிறார். சிவபெருமான் சொல்கிறாரு, நீ இத்தனை நாள் வந்த, நான் உன்னை ஒன்றும் சொல்லலை, இன்றைக்கி ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், அதனால் அந்த தப்பை நான் சுட்டி காட்டுறேன், சரி பண்ணிக்கோ அப்படிங்கிறார். ஐயா என்ன சொல்லுங்கள், திருநீர் அணியிலையா, இல்லை சிவவேடம் தரிக்கலையா, இல்லை கோயிலுக்குள்ளே முறையாக வரலையா, என்ன தப்பு பண்ணேன், என்ன தப்பு பண்ண அப்படின்னா, அங்கே இருக்கிற அடியார் கூட்டத்தை வணங்காமல் வந்ததுனாலே அங்கே இருக்கிற அடியார் உன்னை வந்து சைவத்திலேருந்து தூக்கிட்டாங்க, நீ இனிமேல் சைவத்தில் இருக்கிறதுக்கு லாயக்கு இல்லை, நீ சிவனடியாரே இல்லை அப்படின்னு உன்னை தூக்கிட்டாங்க அப்படிங்கிறேன். அடடா இது எனக்கு தெரியாதுங்க, நான் அந்த சிவனடியார் கூட்டத்தை பார்த்தேன், ஆனால் நான் மனசில் நினைச்சேனே ஒழிய அவங்க வணங்கலை, நான் உள்ளே வந்துட்டேன், இது மாதிரி ஒன்று நடந்திருக்கான், இதை விட பெருசாக ஒன்று நடந்தது தெரியுமா உனக்குன்னு. என்னன்னா அங்கே பேசிகிட்டு இருக்காங்க அடியார்கள், இப்போ என்னை வணங்காமல் சென்றாரு, இவர் யாருன்னு கேட்டாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, தம்பிரான் தோழர், சிவபெருமானுக்கு நண்பர் என்று சொல்ல உன்னையும் சைவத்திலேருந்து தூக்கிட்டாங்க, என்னையும் சைவத்திலேருந்து தூக்கிட்டாங்க அப்படின்னு சிவபெருமான் சொல்கிறாரு. நான் தான் இந்த சைவத்திற்கே தலைவன், என்னையே தூக்கிட்டாங்கன்னா பார்த்துக்கோ அவங்க எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்கன்னு பார். எந்த ஊர்லேயும் தலைவனை தூக்கவே முடியாது, தொண்டன் தொண்டனாக தான் இருப்பான், தலைவன் தலைவனாக தான் இருப்பான். ஆனால் சைவத்தில் கோபம் வந்த உடனே அந்த உரிமை அடியார்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. சிவபெருமானையும் தூக்கிட்டாங்க, சுந்தரமூர்த்தி நாயனாரையும் தூக்கிட்டாங்க. இப்போ சிவபெருமான் சொல்கிறார், அவங்களாம் ரொம்ப கோபமாக இருக்கிறாங்க, போய் அவங்கள சாந்தப்படுத்து அப்படின்னு சொன்னோடனே என்ன பண்ணணும்னு கேட்குறார் சுந்தரர். போய் ஒரு திருமுறையை பாடு அப்படிங்கிறார். எப்படி பாடுறதுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னா அடி எடுத்து கொடுக்குறார். அந்த பாடல் தான் இது, தில்லைவாழ் அந்தனர்த்தம் அடியாருக்கும் அடியேன், திருநீலகண்டத்து குயவனாருக்கும் அடியேன், இல்லையே என்னாத இயற்பைக்கும் அடியேன்,
இளையாண்டன் குடிமாறன் அடியாருக்கும் அடியேன், வெல்லுமா மிக வெல்ல மெய்ப்பொருளுக்கடியேன், விரிபொழிசூர் குன்றையா விரமின்றற்கடியேன், அல்லிமின் முல்லையந்தார் அமநீரி கடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே. இந்த பதிகத்தை அங்கேதான் பாடுறார். இன்றைக்கும் நீங்கள் திருவாரூர் போனீங்கன்னா தேவாசிரிய மண்டபம்னு ஒன்று இருக்குது, அந்த இடத்துல இன்றைக்கும் ஏழாம் திருமுறை அடியார்கள் படித்து வருகிறார்கள். அந்த திருத்தொண்ட தொகை பாடுவதற்கு காரணமாக இருந்தவர் விரண்மிண்ட நாயனார். வேற யாருக்கும் அந்த சிறப்பு கிடையாது. சைவத்திலிருந்து சிவபெருமானியே தூக்கிட்டார்னா அவர் எந்த அளவுக்கு சைவத்தில் உரைப்பாக இருந்திருக்கார். அவர் வந்து பெரிய புராணத்தில் விரண்மிண்ட நாயனார் வரலாறு என்று சொல்லக்கூடிய இந்த வரலாற்றிலே அவருடைய வரலாறு பேசப்படுகிறது. அதனால அவருடைய திருவடிகளை வணங்கி நாம் அடுத்த அடியாரை